கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூகா எழுதின சுசிஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அறுபத்தி ஓராவது வசனம் லூகா இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று லூக் டுவெண்ட்டி டூ சிக்ஸ்டி ஒன் அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார் சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து அதாவது பேதுரு மூன்று முறை மறுதளித்த உடனே பேதருக்கு என்ன ஞாபகம் வருது உடனடியாக ஞாபகம் வருது என்ன கர்த்தர் சொன்ன வார்த்தை அதாவது நிறைய நேரங்களில் கர்த்தர் சொன்ன வார்த்தை மறந்தவனாலும் நிறைவேற நிறைவேற்றம் வரும்போது அவர்களால் அதை மறக்க முடிவதில்லை உடனே என்ன வருது அங்கே அவர்கள் அதை நினைத்து பார்க்கக்கூடியதாக இங்கே என்ன பண்ணுறாரு உடனே நினச்சி பார்க்குறாரு பேதர் நினச்சி பார்க்குறாரு என்ன ஆண்டவர் சொன்னாரே என்ன சொன்னார் நான் காவலில் வருவேன் நான் என்னை யார் உங்களை மறுதளித்தாலும் யார் உங்களை விட்டு போனாலும் நான் உங்களோட இருப்பேன் ஏன்னா நீங்கள் மத்தேயில் சொல்லும்போது மத்தேயு இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலில் சொல்லும்போது பேதர் அவருக்கு பிரதித்திரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரில் அடைந்தாலும் நான் ஒரு காலம் அடையேன் எப்படி கூட இருக்க பதினோரு பேர் பத்து பேரை பார்த்து என்ன யுவதாஸ் போயாச்சு எல்லாரையும் பார்த்து என்ன சொல்கிறாரு இவங்க இந்த பத்து பேர் வேணாலும் மருது மறுதளித்தால் நான் உங்கள் நிமிஷம் ஒரு நிமிஷம் இடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் உடனே அது சும்மாவாக இருந்திருக்கலாமா அது பாருங்கள் அதற்கு பேதர் நான் உடையே மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான் அது மாத்திரமில்லை ஸ்ரீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் இப்போ என்னென்னா ஆண்டவர் சொல்கிறாரு நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே மூன்று தடவை நீ மறுதளிப்பன்னு ஆனால் பேதர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நான் சாக வேண்டி இருந்தாலும் நான் சாவனை ஒழிய உங்களை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது யோவான் விசேஷத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் அந்த மேல் வீட்டு வரையில் அவங்களுடைய பாதங்களை கழுவும்போது நீங்கள் என் பின்னாடி வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் அதில் முப்பத்தி ஆறாவது நாலாவது வசனம் பார்த்தீங்கன்னா மு முப்பத்தி ஆறாவது சனம் சீமோன் பேதுர் அவரை நோக்கி ஆண்டவரே நீ எங்கே போகிறீர் என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் போகிற இடத்துக்கு நீ இப்பொழுது என் பின்னே வரக்கூடாது பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார் பேதுர் அவரை நோக்கி ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான் தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க இது பேதர் வந்து ஏதோ வெட்டி வார்த்தையாக ஜாலமாக சொல்லவில்லை உண்மையாகவே தன்னுடைய இருதயத்திலேருந்து தன்னுடைய மனசாட்சியின்படி என்ன சொல்றாரு ஆண்டவரே உமக்காக நான் காவலுக்கு வருவேன் உமக்காக நான் மறிக்கவும் செய்வேன் உமக்காக எதை வேணாலும் செய்வேன்னு சொல்லி தன்னுடைய மாம்ச பலத்தினால நான் கர்த்தருக்கென்று எதையும் செய்வேன் சொல்லி கொடுக்குறாரு ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே மூன்று முறை என்னை மறுதளிப்பேன்னு சொல்லக்கூடியது சரி நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய மாம்ச பலத்தில் நம்ம காரியங்களை செய்வோம்னு சொல்ல முடியும் ஆனால் நமக்கு என்ன தேவை கர்த்தருடைய கிருபை தேவை ஏன்னா கர்த்தருடைய கருவை இல்லாமல் நம்ம மாம்ச பலத்தினால எதுவுமே நம்ம செய்ய இயலாது என கருமையான சகோதரனை சகோதரியை இதை நன்றாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா கர்த்தருடைய பலம் இல்லாமல் கர்த்தருடைய கருவை இல்லாமல் நம்முடைய மாம்சத்தில் நிற்கவே முடியாது அதனால தான் ஒன்று குழந்தையர் பத்து பன்னிரெண்டில் சொல்லும் சொல்லும்போது நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் தான் விழுந்து விடாதபடி எப்படி நான் நிற்கிறேன்னு சொல்கிறவன் விழுந்து விடாதபடி கர்த்தரை சார்ந்து இருக்கக்கூடியதாக இங்கே பேதுரு என்ன தன்னுடைய மாம்ச பழத்தில் நான் ஆண்டவரே உமக்கென்று வாழுவேன் நான் என்ன ஆனாலும் சரி உமக்கென்று வாழுவேன் உமக்கென்று ஜீவிப்பேன் உமக்கென்று இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வாக்கு தந்தத்தை கொடுக்குறாரு ஆனால் அது அவரால் அதை நிறைவேற்ற முடியாது காரணம் என்னென்னா தன்னுடைய சுயத்தை சார்ந்து கொண்டு இருக்கக்கூடியதாக ஆனால் அந்த வார்த்தை நிறைவேறும்போது அவருக்கு என்ன வருது ஆஹா நான் தவறிவிட்டேன் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க தவறிவிட்டேன்னு இப்போ நீங்களும் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றத்தை அது நிறைவேறும்போது உங்களுக்கு ஞாபகம் வருதா எப்பயோ ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு மறந்து போயிருக்கோம் ஆனால் சடனாக ஒரு நேரம் நினைவு வருதா அதுதான் அதனால் நம்ம என்னென்னா எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கு மாறாது ஆனால் நான் என்னுடைய மாம்ச பழத்தில் இல்லாமல் கர்த்தருடைய கிருமையை சார்ந்து எப்போதும் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெயிப்போமா கேட்போமா அன்றவரே உம்முடைய கிருமை எங்களுக்கு தேவைன்னு பலப்பிதாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அன்றவரே நாங்கள் பேதரோட வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் தேவை எங்களுக்கு உமுடைய கிருபை உம்முடைய பரத்திலிருந்து வரக்கூடிய உதவி எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உம்மை சார்ந்திருந்து ஆண்டவரே உமக்குள் தரித்திருந்து உமக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம் உம்முடைய கிருபையினால் எங்களை நிறைத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் மீட்பு ரச்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் வளப்பிதாமே ஆமேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மண்ணால் சந்திப்போம்